கிருஷ்ணகிரி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சார்பாக 12 வகையான வேலைவாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி 8/6/2019, அதாவது அடுத்த மாதம் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்குள்ளே வந்து உங்களுடைய விண்ணப்பங்கள் அவங்க கைக்கு போய் சேர்ந்துடணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5ஆம் தேதியாவது வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட்டு தான், அதை கிளியராக புரிஞ்சுக்குங்க. காலி பணியிடம் மொத்தம் 3 இருக்குது. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் இளங்கலை பட்டம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இது கூட வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தட்டச்சில் வந்து தெளிவாக வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தட்டச்சில் இளநிலை எதிர்பார்க்குறாங்க. காலி பணியிடம் 3 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதற்கான இன சுழற்சி முறையை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இன சுழற்சி முறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டுமே இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். வேலைக்கான சம்பளம் எல்லாம் கிளியராக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன சுழற்சி முறையை அதுக்குள்ளே வந்து இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்டுநர் டிரைவர் போஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. காலி பணியிடங்கள் மொத்தம் 3 இருக்குது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும். ஸோ அதற்கான இன சுழற்சி முறையை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த இன சுழற்சி முறையில் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மட்டும்தான் வந்து டெம்பரவரி போஸ்ட்டு, மற்றது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் தான். முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இதற்கான காலி பணியிடம் மொத்தம் 9 இருக்குது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைக்கும் வந்து இன சுழற்சி முறையை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இன சுழற்சி முறைகளை பறித்து பார்த்துக்குங்க. இந்த இன சுழற்சி முறைக்குள்ள நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அதாவது நகல் எடுப்பவர் இதற்கான காலி பணியிடங்கள் மொத்தம் 12 இருக்குது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஜெராக்ஸ் எடுக்கிறதுல குறைஞ்சபட்சம் 2 வருஷ காலம் வந்து முன் அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அதற்கான சான்றிதழ் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறப்போ அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். நேரில் போகிறப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் வெரிஃபிகேஷனுக்கு போக வேண்டியது இருக்கும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பணியை பொறுத்த வரைக்கும் நேரில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்குங்க. இதற்கான இன சுழற்சி முறையும் அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 12 காலி பணியிடங்கள் இதற்கு இருக்குது. இதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் இதை தான் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த எப்போ வந்து அறிவிப்பாங்க அப்படின்ட்டு. மொத்தம் காலி பணியிடங்கள் 47 இருக்குது. இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அலுவலக உதவியாளர் அதாவது ஓஏ போஸ்ட்டுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா காலி பணியிடங்கள் 47 பல்வேறு வகையான இன சுழற்சி முறைகளை கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து இதற்கு எல்லோருமே வந்து விண்ணப்பிக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய இன சுழற்சி முறையை படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பிங்க. அலுவலக உதவியாளருக்கு தான் நிறைய வந்து போட்டிகளும் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுக்கு அடுத்த வேக்கன்சின்னு பார்த்தோன்னா தோட்டக்காரர் இதற்கு காலி பணியிடம் ஒன்று தான் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான இன சுழற்சி முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மற்றும் சீர்மரபினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆண்களும் பெண்களும் 2 பேருமே வந்து விண்ணப்பிக்க முடியும். முன்னுரிமை பெற்றவங்க மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும். இரவு காவலர் இந்த பதவிக்கு பார்த்தோன்னா மொத்தம் 12 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான இன சுழற்சி முறையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இன சுழற்சி முறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகுதின்னு பார்த்தோன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதாவது இரவு காவலர் பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கடுத்து பார்த்தோன்னா இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான காலி பணியிடம் மொத்தம் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இரவு காவலர் மட்டுமே வந்து பார்த்தீங்க. அந்த இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் 12 காலி பணியிடங்கள் இருக்கிறத பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இரவு காவலர் மற்றும் மசால்ஜி இதற்கு வந்து 2 காலி பணியிடங்கள் இருக்குது. கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான இன சுழற்சி முறையும் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் முழு நேர மசால்ஜி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மசால்ஜி அப்படின்னா வந்து சமையல் வேலை வந்து தெரிஞ்சிருக்கணும், இதாங்க வேலைங்க. ஸோ அதற்கான காலி பணியிடம் மொத்தம் 9 இருக்குது. ஸோ இதற்கான கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான இன சுழற்சி முறையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன சுழற்சி முறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதற்கான வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர் மற்றும் தூய்மைப்படுத்துபவர் இந்த வேலைக்கான விண்ணப்பங்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. காலி பணியிடம் 1 தான் இருக்குது. கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பொது பிரிவில் பொது முன்னுரிமை இதுதான் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறவங்க இந்த இன சுழற்சி முறையை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிங்க. அடுத்து வந்து துப்புரவு பணியாளர் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது துப்புரவு பணியாளர் மற்றும் தூய்மைப்படுத்துபவர் அதாவது 2 விதமான வேலைகளும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இதுக்கப்புறம் பார்த்தோன்னா துப்புரவு பணியாளர், அதாவது துப்புரவு பண்ணுற வேலை மட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதற்கான காலி பணியிடம் மொத்தம் 3 இருக்குது. கல்வி தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது சுகாதார ஊழியர். சுகாதார ஊழியரை பொறுத்த வரைக்கும் கல்வி தகுதி குறைந்தபட்சம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. காலி பணியிடம் மொத்தம் 3 இருக்குது. ஸோ அதற்கான இன சுழற்சி முறையும் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இன சுழற்சி முறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இன சுழற்சி முறை ஒவ்வொரு வேலைக்கும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளியராக படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வேலைகளுக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு இவங்க வயது வரம்ப எந்த அடிப்படையில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1/7/2019 அந்த தேதி அப்போ குறைஞ்சபட்சம் 18 உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 35 அதிகபட்சம், அன்ரிசர்வ்டில் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 32 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் மற்ற பிரிவினருக்கு 30 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உடல் ஊனமுற்றோராக இருந்தாங்க அப்படின்னா 10 வந்து கூடுதலாக அவங்களுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு 8/6/2019. ஸோ அன்றைக்கி ஈவினிங் 5 அவங்க கைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே ஒரு 5 வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வைங்க. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை மாவட்ட நீதிபதி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், ராயக்கோட்டை ரோடு, கிருஷ்ணகிரி, 635001. ஸோ கிளியராக வந்து புரிஞ்சுக்குங்க. 8/6/2019 சாயங்காலம் 5 பிறகு வந்து அவங்க கையில் கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து அனுப்புங்க. முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நேர்காணலை ஒத்தி வைக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்து நியமன அறிக்கையை வந்து முன்னறிவிப்பு இன்றி ரத்து செய்கிறதற்கும் இவங்களுக்கு உரிமை இருக்குது, அதே மாதிரி முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஒரு சில அறிவுரைகளும் சொல்லியிருக்கிறாங்க. பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தாலும் சரி கவர் மேலே வந்து பதவியோட பெயரை எழுத வேண்டியிருக்கும்னு அதை தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கம்யூனிட்டி பெயரையும் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க, விண்ணப்ப உரை மேலே எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விண்ணப்பங்களை வந்து அதற்கான படிவத்தில் வந்து முறையாக பூர்த்தி செய்யணும். ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஒரு பதவிக்கு ஒன்றுக்கு மேலே வந்து விண்ணப்பங்களை அனுப்பக்கூடாது. இங்கே மொத்தம் 12 வேலை வாய்ப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. 12 வேலை வாய்ப்புகளுக்கும் உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா 12 அப்ளிகேஷன்ஸ், அதாவது 12 வந்து நீங்கள் ரெடி பண்ணி 12 தனித்தனி கவரில் வச்சு நீங்கள் அனுப்பணும். அதாவது 12 உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா, இதுவே வந்து நீ அங்கே அலுவலக உதவியாளருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு பதவி தான். அந்த ஒரு பதவிக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு நபர் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஒரு நபர் 2-3 பதவிகளுக்கு வந்து இருக்கிற வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பதவிக்கு வந்து ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் அனுப்பணும். அதை வந்து கிளியராக வந்து புரிஞ்சுக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து சரியாக வந்து பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செஞ்சு தனித்தனியான விண்ணப்ப உரையில் வச்சு அனுப்பணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். ஃபோட்டோக்கு மேலே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும். முக்கியமாக ஃபோட்டோ வந்து கம்மால் வந்து ஒட்டியிருக்கணும், கம்மு வச்சு தான் வந்து ஒட்டியிருக்கணும். ஸ்டாப்லர் அடிக்கக்கூடாது ஃபோட்டோவில். அதே மாதிரி முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களும் அதே மாதிரி தவறான தகவல்கள் கொண்டிருக்கிற விண்ணப்பங்களும் முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து முன்னாடியே நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா விதமான தகவல் பரிமாற்றங்களும் நேர்காணலுக்கான அழைப்பு இது எல்லாமே வந்து இவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டில் அறிவிப்பாங்க. ஸோ அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்டு districts.ecourse.gov.in/tn/krishnagiri இதுதான் வந்து இவங்களுடைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் வந்து சொல்லுவாங்க. வேறு எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலையும் வந்து விண்ணப்பிக்கிற யாருக்கும் வந்து எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் உங்களுடைய ஜெராக்ஸ் எல்லாம் வைக்கணும். வயது, ஜாதி, கல்வி தகுதி, தொழிற்கல்வி தொடர்பான எல்லா சான்றிதழும் வைக்க வேண்டியிருக்கும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பதிவு செய்த அட்டை இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை வந்து விண்ணப்பத்தோடு நீங்கள் அனுப்ப வேணும். முக்கியமாக எல்லா ஜெராக்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போட்டிருக்கணும். எந்த காரணம் கொண்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து அனுப்பி விட்றாதீங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி 8/6/2019. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த தேதிக்கு பிறகு அவங்க கையில் கிடச்சிச்சு அப்படின்னாலோ அல்லது இதே தேதியில் சாயங்காலம் 5 அப்புறம் அவங்க கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னாலோ வந்து ரிஜெக்ஷன் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 5 அனுப்புங்க. 5 அனுப்புனீங்கன்னா நிச்சயம் அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிக்கு பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் வந்து புகைப்படத்துறையுடைய அனைத்து பிரிவுகளும் குறைந்தது 2 அனுபவத்திற்கான சான்றிதழ் நகல் வந்து விண்ணப்பத்தோடு இணைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் 2 மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் அனுப்ப வேண்டியது இருக்கும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு நேரில் போகிறப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போகணும். அதே நேரத்தில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு ப்ராக்டிக்கல் வந்து இருக்கும்.
ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கம்பல்சரி வந்து இருக்கும். விண்ணப்பதாரர்கள் வந்து இருப்பிட சான்றுக்காக ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் 6 சான்றிதழ் சொல்கிறாங்க. அந்த 6 சான்றிதழில் ஏதாவது ஒரு 2 சான்றிதழுடைய ஜெராக்ஸ் வந்து வைக்கணும். ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வங்கி பாஸ் புத்தகத்துடைய முதல் பக்கம், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு. ஸோ இந்த 6 சான்றுகளில் ஏதாவது ஒரு 2 சான்றுகளுடைய ஜெராக்ஸ் காப்பியும் வைக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பங்கள் சரியாக இருக்கா, ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அனுப்பணும். ஆதரவற்ற விதவைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒதுக்கீடு வந்து அவங்க கேட்குறாங்கன்னா சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரால் வழங்கப்பட்ட உரிய சான்றுடைய ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரி இணைச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் வழியில் வந்து படித்தவங்களுக்கான பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அதற்கான சான்றிதழ்களை கம்பல்சரி வச்சுருக்கணும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள்கிட்ட இருந்து மொத்தமாக விண்ணப்பங்களுடைய எத்தனை விண்ணப்பம் வந்து வருது, ஒரு வேலைக்கு வந்து ஒரு 47 வேக்கன்சி இருக்குது இப்போ அலுவலக உதவியாளர் அப்படின்னா அதுக்கு எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சுக்கிட்டு தான் இதுவங்களுக்கு என்ன மாதிரியான தேர்வு வைக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அதாவது நேர்காணல் மூலமாகவா அல்லது வந்து எழுத்து தேர்வு வச்சு தேர்ந்தெடுக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. விண்ணப்பதாரர்களுடைய தகுதி மற்றும் திறமை அடிப்படையில் தான் வந்து வேலைக்கு தேர்ந்தெடுப்பாங்க. மற்ற வேறு எந்த விதமான சிபாரிசோ அல்லது வந்து வேறு ஏதாவது முறைகேடான முறையிலேயோ வந்து தொடர்ந்து வந்து யாரையும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற யாரையும் வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த வேலைக்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளியராக படித்து பார்த்துட்டு உங்களுடைய இன சுழற்சி முறையில் அந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிங்க. இதற்கான விண்ணப்ப படிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுங்க, அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வந்து சைன் பண்ணுங்கள், விண்ணப்பிக்கிற பதவி பெயர் வந்து குறிப்பிடுங்க, உங்களுடைய பெயர் வந்து சான்றிதழ்கள்லாம் தமிழில் எப்படி இருக்குது அந்த ஃபார்மெட்டில் வந்து எழுதுங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ அதை வந்து கேன்சல் லெட்டரில் வந்து எழுதுங்க, அதுக்கப்புறம் தந்தை அல்லது கணவர் பெயர் வந்து எழுதுங்க, பிறந்த தேதி வந்து எழுதுங்க, பாலின மானா பெண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எழுதுங்க. கல்வி தகுதிக்கு கண்டிப்பாக வந்து சான்றிதழ்களுடைய நகல்கள் இணைக்கணும், ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும். கூடுதல் தகுதிகள், தொழில்நுட்ப தகுதி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தொழில்நுட்ப தகுதிகளுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இனப்பிரிவு வந்து கரெக்டாக எழுதணும், அதாவது எந்த ஜாதி அப்படிங்கிறத எழுதணும், ஜாதியுடைய உட்பிரிவு எழுதணும், தேசிய இனம் மற்றும் மதம் இதை வந்து எழுதணும், திருமணம் ஆனவரா ஆமாமா இல்லையா அப்படிங்கிறத வந்து குறிப்பிடணும், நிரந்தர வீட்டு முகவரி, அதுக்கப்புறம் முன்ன அனுபவம் எதனும் இருந்துச்சு அப்படின்னா அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எழுதணும். அதே மாதிரி முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா அந்த முன்னுரிமை கேட்பதற்கான இதை வந்து நீங்கள் டிக் அடிக்க வேண்டியது இருக்கும், எதில் வந்து முன்னுரிமை கேட்குறீங்க அப்படிங்கிறத. தமிழ் வழி கற்றவர்கள் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க, அதனால் முன்னுரிமை இதில் வந்து அதை வந்து சேர்த்துக்காதீங்க. ஸோ தமிழ் வழியில் நீங்கள் கற்றிருந்தீங்க அப்படின்னா ஆமான்னு நீங்கள் சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா கம்பல்சரி அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எழுதணும், வைக்கணும். விண்ணப்பதாரர் மேலே ஏதாவது காவல்துறையில் வழக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிடணும். ஸோ இவ்வளவையும் எழுதி நீங்கள் விண்ணப்பத்தில் சைன் பண்ணணும். இடம் நாள் இதையும் வந்து குறிப்பிடணும். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு 5ஆம் தேதிக்குள்ள வந்து நீங்கள் ஒரு 5ஆம் தேதியாவது அனுப்புங்க, 8ஆம் தேதி தான் இதற்கான லாஸ்ட் டேட். ஸோ அதற்குள்ளே வந்து அவங்க கைக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5ஆம் தேதியாவது அனுப்புனீங்கன்னா தான் போய் சேரும்.